இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம யாரை வரைய போறோம்னா Hey everyone welcome to Snehalik and நான் உங்க Snehalik Nani? Omae wa mou shindeiru. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம Snehalik channel Sneha kava dhaan varaiyappo porom. Snehalik channel la vande 2 lakh plus subscribers la nadathikitte irukanga. Adu mattum illama avanga vande ipo recent Aditya TV liyum or show host pannite irukanga. So indha information podum nenikiren. So let's get started. So, this is the grid pot. Grid method is clear. Now, the grid method is the tutorial of video. And this is the grid box. அந்த மாதிரி இப்போ வந்து grid method யூஸ் பண்றனால சரி இப்போ வரைக்கும் grid method போடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கிறதுனால இதுல வந்து 2 நிமிஷம் வந்து அவுட்லைன் எப்படி வரையிறதுன்றே காமிச்சிருக்கேன். அதனால அது உங்களுக்கு அவுட்லைன் வேண்டாம்னா நீங்க இப்போல இருந்து ப்ளஸ் 2 நிமிஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் மேக்ஸिमम ஷேடிங் ஆரம்பிச்சிரும். சோ இப்போ வந்து நான் வந்து கீழ இருந்து மேலே போறேன். ஏனா கீழ தான் சட்டை எல்லாம் இருக்கு. சட்டையில இருந்து மேலே போனா அது கழுத்து கரெக்ட்டா வரும். இல்லாட்டி மேல இருந்து கீழ வரும்போது அது இப்ப முடி அதெல்லாம் கரெக்ட்டா வந்துரும். இப்ப கீழ வந்து கேப் இல்லனா அது பண்ண முடியாது. கீழ இருந்து மேலே போயும்போது மேலே கொஞ்சம் கேப் இருந்தாலும் அது மண்டைக்கு மேலங்கறத விட்டுறலாம். ஆனா மேல இருந்து கீழ வரந்துக்கிட்டே வரும்போது கீழ ஒரு பாக்ஸ் கேப் இருந்துச்சுனா அந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணனும்ட்டே உங்களுக்கு தெரியலனா அது வந்து திரும்ப நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு பண்ணனும். அதுக்கு தான் கீழ இருந்து மேலே போகிறது பெஸ்ட். இப்போ வந்து நான் வந்து ஒரு பாக்ஸா அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். ஒரு சில பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு குழம்பிரும். எப்படியும் உங்களுக்கு குழம்பிரும். இப்போ ஒரு பாக்ஸ் லெஃப்ட் சைடு போடுறதுக்கு வந்து நீங்க ஒரு பாக்ஸ் ரைட் சைடு போட்டுருவீங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். சோ இது வந்து கொஞ்சம் சின்ன கான்சென்ட்ரேஷன் டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனா அப்படி பண்ணதுக்கு அப்புறமும் அது ஒரு மாதிரி ஷேப்பே மாறுற மாதிரி தெரியும். மாறின மாதிரி தெரிஞ்சா நீங்க வந்து திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. எதுல மிஸ்டேக் ஆயிருக்கு. இப்போ மண்டை சாஞ்ச மாதிரி இருக்குனா மண்டையில தான் மிஸ்டேக் இருக்கும். அந்த மண்டையில என்ன பாக்ஸ் எந்த இடம் மிஸ்டேக்கா இருக்கு அந்த மாதிரி பார்த்து கரெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இதுல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முடியில வந்து நான் வந்து ஒரு பாக்ஸ் இங்கிட்ட தள்ளி போட்டேன். அதுக்கு அப்புறம் பார்த்துட்டு இந்த ஒரு பாக்ஸ் தள்ளி போட்டுருக்கேன். அது வந்து லைட்டா தெரியும். அச்சு இருக்கும் அதுல. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சோ இப்போ வந்து நம்ம பென்சில் முடிச்சாச்சு. கிரிட் எல்லாம் அழிச்சிரலாம் பென்சில் முடிச்சதுக்கு அப்புறம். ஏனா அவுட்லைன் போடுறதுக்கு தான் கிரிட். அதுக்கு மேல அவுட்லைன் தேவை இல்லாததனால அவுட்லைனே தேவைதான். ஆனா அவுட்லைன் போடுறதுக்கு தேவையான கிரிட் தேவை இல்லாததுங்கிறதுனால அதை அழிச்சிரலாம். சோ அழிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஷேடிங் ஆரம்பிக்கிறேன். அந்த சின்ன இடத்துக்குலாம் வந்து இப்போ அழிக்கிறதாலும் சின்ன இடத்துக்குள்ளலாம் இந்த பெரிய எரேசர் போகாதனால நான் வந்து Tombow Mono Zero எரேசர் யூஸ் பண்றேன். அதாவது இந்த எரேசர் வந்து லெட் பென்சில் எரேசர் மாதிரி தான். லெட் பென்சிலில் வந்து லெட் இருக்கும். ஆனால் இந்த எரேசரில் வந்து லெட்டுக்கு பதிலாக எரேசர் இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதை வந்து நான் வந்து ஷேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து லேயரிங் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது முதல் லேயர் கொடுத்துட்டு அதை கரெக்டான இதில் வந்து இப்போ ஷேடிங் தான், ஷேடிங்லே அதே கொஞ்சம் லைட், இப்போ ஷேடிங் இந்த இடத்துல வந்து ஹைலைட் இருக்குது, அதாவது லைட்டு படுதுன்னா அந்த இடத்த விட்டுட்டு டார்க்காக இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் டார்க்காக போடுறது. ரொம்ப டார்க்காக போடுறது வந்து அவ்வளோ ஒன்று ஸ்மூத்தாக இருக்காது ஃபேஸ் போடும்போது. அதனால் லேயரிங் பண்ணுறது வந்து நல்லா ஸ்மூத்தாக டெக்னிக் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபேஸில் ஃபஸ்ட் லேயர் முடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து செகண்ட் லேயர் கொடுக்குறேன். செகண்ட் லேயருக்கு வந்து கொஞ்சம் டார்க்காக தான் கொடுக்கணும். ஸோ டார்க்காக கொடுக்குறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து 4B பென்சில். அதாவது 4B பென்சில்லாம் கிடையாது, லெட்டு தான் 4B. லெட் பென்சில் ஒன்று தான், அதுக்கப்புறம் லெட்டை கழட்டிட்டு 4B லெட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். 4B லெட்டு வந்து உங்களுக்கு அமேசானில் தான் கிடைக்கும், இங்கே லோக்கல் ஷாப்லலாம் மேக்ஸிமம் கிடைக்காது. ஹோல்சேல் கடை இல்லாட்டி ஆர்ட் ரிலேட்டட் ஷாப்பில் அது லிமிட்டட் தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அமேசானில் பை பண்ணுறது தான் நல்லது. இப்போ வந்து நான் வந்து 4B வச்சு டீட்டெயிலிங் பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். டீட்டெயிலிங் வந்து எப்படி பண்ணுறேன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த டீட்டெயிலிங்கில் வந்து நான் வந்து ஃபஸ்ட் லேயரில் வந்து ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டுருந்தேன்னு வைங்களேன். இப்போ கண் வந்து 1 மில்லிமீட்டர் லாங்காக இருக்கணும், இல்லை ஷார்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரினா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அவுட்லைனில் சரி பண்ணிடணும். அது மாதிரி இல்லை எனக்கு இது தெரியுது 1 மில்லிமீட்டர் கம்மியாக்கணும் அப்படி தெரியுதுங்கிற நான் வந்து செகண்ட் லேயரில் மாற்றிடுவேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி செகண்ட் லேயரில் கொடுக்கும்போது அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஃபஸ்ட் லேயர்லேயே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஏன்னா அதுதான் பெஸ்ட். இப்போ வந்து நான் வந்து ஐப்ரோஸ்க்கெல்லாம் கொடுக்கறேன்னா ஐப்ரோஸ்க்கு வந்து ஹேராக தான் இருக்கணும். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ வந்து நெருக்கமாக இருக்காது, நெருக்கமாக இருந்தாலும் அதை வந்து லைட்டாக ஹேராக போடுறது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து லெஃப்ட் சைடில் போட போகிறேன். இந்த ஐப்ரோஸில் வந்து அப்படியே ஹேர் எந்தெந்த டைரெக்ஷன்லலாம் இருக்கோ அந்தந்த டைரெக்ஷனில் மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டுருணும், அவ்வளோதான். நான் வந்து லெட் பென்சில் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, லெட் பென்சில் வந்து அவ்வளோ ஒன்றும் உடையாது, இன்னொன்று வந்து அது வந்து ஒரே ஷேப்பில் இருக்கும். நார்மல் பென்சில்னால் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக தடி ஆகிட்டே இருக்கும். அது எதுக்கு தேவையில்லாததுங்கிறதுனால நான் இது யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட நார்மல் பென்சில் இருந்தாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் அதுதான், ஷார்ப்னஸ் குறைக்கும். நான் வந்து மேக்ஸிமம் நிறைய இதில் வந்து லெட் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அவ்வளோ பொறுமையாக இல்லை, ஆனால் லெட் பென்சில் என்னென்னா அது வந்து சின்ன சின்ன இடமா தான் ஃபில் பண்ணும், அது வந்து மெதுவாக ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தான டெக்ஸ்சர்லாம் கொடுக்கும். உங்களுக்கு பொறுமை இல்லை இல்லாட்டி டக்குன்னு பண்ணணும் அந்த மாதிரினா நீங்கள் வந்து பெரிய பென்சில் யூஸ் பண்ணலாம். ஆனால் பொறுமை கண்டிப்பாக தேவை. இப்போ வந்து நம்ம ஸ்கின்னெல்லாம் பார்த்தாச்சு. ஸ்கின் முடித்தோடனே இப்போ வந்து லிப்ஸுக்கு டீத்துக்கெல்லாம் எதுவுமே ப்யூர் வெயிட்டாக இருக்காது ஹியூமன் பாடியில். இது எதுனாலும் மேக்ஸிமம் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் ப்யூர் வெயிட்டாக மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. நீங்கள் அதுக்குண்டு எடிட் பண்ணி பேக்ரவுண்டை ப்யூர் வெயிட்டாக மாற்றுறது அதெல்லாம் கணக்கில் கிடையாது. மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபோட்டோகிராஃபியில் அது வந்து ப்யூர் ஒயிட்டாக இருக்காது. நீங்கள் கண்ணையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் எல்லோயிஷ் டின்ட்டு இல்லாட்டி க்ரேயிஷ் டின்ட்டு இருக்கும் அந்த கண்ணில் உள்ள வெள்ளை கருவிலேயே. இப்போ வந்து அதே மாதிரி தான் பல்லும் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் வெள்ளை கலர் பேப்பரை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பல் வந்து அவ்வளோ ஒன்றும் வெள்ளையாக இருக்காது. அது நேச்சர் தான், அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஹேர் பண்ணுறேன். ஹேருக்கும் நான் வந்து லெட் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லெட் பென்சில் தான் அது வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக நல்லா டீட்டெயில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து ஹேர் எந்தெந்த டைரெக்ஷன்லலாம் எப்படி எப்படி போகுதோ அந்தந்த டைரெக்ஷனில் அப்படி எப்படி போடுறேன். இப்போ சில இடத்துலலாம் டார்க்காக இருக்குது கும்பலாக இருக்குன்னா அந்த இடத்துலலாம் இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு கும்பலாக இருக்குது, அதனால நான் வந்து டார்க்காக போட்டு விட்டுறேன். இப்போ இந்த இடத்துலலாம் வந்து அது வந்து ஹேராக இருக்குது, அதனால நான் வந்து ஹேராக போடுறேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து ப்ரஷ்ஷை வச்சு தான் பிளெண்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது டிஷ்யூ பேப்பர் அதெல்லாம் வச்சு பிளெண்ட் பண்ணால் அந்த ஹேரோட டெக்ஸ்சரே போயிடும். ஹேராக வர்றது வந்து அது அப்படியே முழுக்குன்ட்டு ஆயிரும். அதனால நான் வந்து ப்ரஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், அதுதான் சில்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபேஸுக்கு வந்து நான் வந்து நல்லா முழுக்குன்ட்டு தான் இருக்கணும். அது நான் அதாவது ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து டிஷ்யூ பேப்பரும் காட்டன் பட்ஸும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் கிளிப்ஸ் ஐடியோவில் இருந்து. ஸோ முடியை போட்டு முடித்தோடனே நான் வந்து கழுத்து அதுக்கப்புறம் ட்ரெஸ்க்கு போகிறேன். நான் வந்து ஷேடிங் வந்து மேலேருந்து கீழே வர்றேன், ஏன்னா ஷேடிங் பண்ணும்போது அது வந்து கையில் பட்டு பட்டு அது வந்து அழுக்காயிரும் கை. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ஒயிட்டாக இருக்கிற போது நான் கையை பேக்ரவுண்டில் வச்சுட்டேன்னா அது அழுக்காயிரும். அதுக்கப்புறம் செலவாட்டிலாம் அது அழியாமலே போயிடும். அதுக்காக நான் வந்து மேலேருந்து கீழே வர்றேன், அவுட்லைனில் வந்து கீழேருந்து மேலே போகிறேன். ஸோ அவ்வளோதான், ஈஸியாக வந்து போர்ட்ரேட் எல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே முடிஞ்சிடும். மற்றபடி நல்ல டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும், அது மாதிரிலாம் ஹாஃப் அன் ஹவர் கிட்டே எடுத்துரும். அதனால் நான் வந்து இப்போ வரைக்கும் 10 minutes தான் வச்சுருக்குறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்கணும் அந்த மாதிரினா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ எடுப்போம். ஸோ இப்போ வந்து நான் வந்து கழுத்துலாம் போட போகிறேன். கழுத்தும் ஃபேஸ் மாதிரி தான், ஃபஸ்ட் லேயர், அதுக்கப்புறம் டார்க்கான இடம்லாம் செகண்ட் லேயர், அவ்வளோதான். நான் வந்து ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குங்கிறதுனால நான் வந்து முதல்ல டிசைன்லாம் போட்டுக்கிறேன். ஏன்னா டிசைனுக்குள்ளே அந்த நான் யூஸ் பண்ணுறது வந்து கார்பன் பென்சில், அது வந்து சார்கோல் மாதிரி தான் இருக்கும், கருப்பாக இருக்கும் அந்த பென்சில். அந்த பென்சில்லாம் ஒயிட்டான இடத்துக்குள்ளே போயிட்டுனா அதுக்கப்புறம் அதை அழிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் அது கார்பன் பென்சிலில் ஈஸி தான், சார்கோலில் தான் கஷ்டம். ஆனால் கார்பன்லேயும் அது வந்து கொஞ்சம் எலக்ட்ரிக் எரேசர் அந்த மாதிரி எரேசர் யூஸ் பண்ணால் தான் வரும். ஸோ வந்து நான் வந்து முதல்ல வந்து டிசைன்ஸ்லாம் போட்டுக்கிறேன், ட்ரெஸ்ஸில் உள்ள டிசைன்ஸ்லாம். ட்ரெஸ்ஸில் உள்ள டிசைன்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த கார்பன் பென்சிலை வச்சு நான் வந்து லைட்டாக மெர்ஜ் பண்ணி விட்ருவேன். அதாவது லைட்டாக ஷேட் பண்ணால் கூட இதை வந்து டார்க் ஆகிரும். நான் வந்து இதுக்கு மேலே ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணோடனே அது டார்க் ஆகிரும். எடிட்லாம் ஒன்றும் இல்லை, அது பென்சிலோட இது தான். ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயிலிங் பண்ணும்போது வந்து நான் வந்து அதை எடுத்துக்கிடுவேன், அதாவது லெட் பென்சிலில் 4B லெட் எடுத்துக்கிடுவேன். இதுதான் அந்த எலக்ட்ரிக் எரேசர். அதாவது இதில் வந்து டிப்பில் எரேசர் இருக்கும், அது வந்து மோட்டரை வச்சு அது ஸ்பீடாக சுற்றும், அது வந்து அழிச்சிரும் டக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நிறைய வந்து சேரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே அமுக்கிருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம், அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வா.